பாகோ கம்போங் பயாரிடனில் வீடு ஒன்று தீக்கிரையானதில் 82 வயது முகமத் நூர் முகமத் யாசின், 76 வயது ஆரா அப்துல் ஹமீத் தம்பதியும் இவர்களின் 11 வயது பேத்தியும் அதில் சிக்கி உயிரிழந்தனர். இக்கொடூர சம்பவம் இன்று வெள்ளிக்கிழமை பின்னிரவு 1:30 மணி அளவில் நிகழ்ந்தது என்று மூவார் ஓசிபிடி ஏசிபி ரைஸ் முக்லீஸ் அஸ்மான் அசீஸ் கூறினார். இவ்வீட்டில் இருந்த மற்றொரு 14 வயது சிறுமி தலையில் ஏற்பட்ட காயங்களுக்காக சுல்தானா பத்திமா நிபுணத்துவ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.